விரிசல் இல்லாத உடையாத குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்யணுமா? இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் 10 நிமிஷத்துல எப்படி செய்யலான்னு பாக்கலாம் வாங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளோட ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகு மாறிக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. தீபாவளிக்கு உண்டான அத்தனை பலகாரங்களும் அடுத்தடுத்த வீடியோல வந்துகிட்டே இருக்கு. குலாப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துக்கலாம். குலாப் ஜாமுன் மாவு பாக்கெட் ஒன்னு வாங்கிக்கோங்க. லைக் பை ஒன் கெட் ஒன்ல நீங்க வாங்கினாலும் ஓகே தான், லைக் எனி பிராண்டடா கூட இருக்கலாம். சீனி 1/2 kg, அதாவது 2 கப் அளவு, அது வந்து 1/2 கிலோக்கு இருக்கணும். தண்ணீர் 2 கப். எப்படின்னா சீனி நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு தான் தண்ணியும் நம்ம எடுக்க போறோம். சோ அந்த அளவு பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெய், எண்ணெய். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கையில வந்து நம்ம தடவிட்டு, அதாவது கையில ஒட்டாம வந்து அந்த மாவு ஒட்டாம வரணும் அப்படிங்கறதுக்காக. அடுத்ததான் பால் வந்து அந்த மாவு கூட நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். சோ அதுக்காக ரொம்ப நைஸா வரும் அந்த குலாப் ஜாமுன், அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஏலக்காய் வந்து சர்க்கரை பாகுல நம்ம அந்த ஸ்மெல்காக நம்ம அந்த ஒரு நல்ல ஃபிளேவர் வரும். சோ அதுக்காக வந்து நம்ம அந்த ஏலக்காயை வந்து தூள் பண்ணி சர்க்கரை பாகுல ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். குலாப் ஜாமுன் பண்றதுக்கு மாவு இப்ப செய்யறதுக்கு முன்னால சர்க்கரை பாகு நாம ரெடி பண்ணிக்கலாம். 1 பாக்கெட் குலாப் ஜாமுன் மாவு வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா சுகர் வந்து 2.5 கப் போடணும். ஐ மீன் 1/2 kg வந்து வரும். ஓகேங்களா? சோ எந்த கப்ல நீங்க சர்க்கரை வந்து அளந்து எடுத்தீங்களோ அதே கப்ல தண்ணீர் அதே அளவு 2.5 கப் வந்து சேர்த்துக்கணும். தண்ணீர் சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த குலாப் ஜாமுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகு வந்து கம்பி பதம் எல்லாம் வரணும்னு அவசியமே இல்ல, லைட்டா பிசு பிசுன்னு வரும்ல அந்த பதமே போதும். அண்ட் அடுத்தது நம்ம ஏலக்காயை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, சோ அதையும் வந்து சேர்த்து நம்ம சர்க்கரை பாகோட கொதிக்க விட போறோம். அந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுல் எடுத்துட்டு அந்த குலாப் ஜாமுன் மாவு பாக்கெட்டை ஓபன் பண்ணி அந்த மாவை நல்லா சலிச்சுக்கோங்க. சலிக்கும் போது சின்ன சின்ன கட்டிகளா வந்து அந்த ஜல்லடையில வந்து இருக்கும் இல்லையா, சோ அதை நீங்க என்ன பண்ணுங்க கையால வந்து உடச்சு விட்டுக்கோங்க. இப்ப வந்து சலிச்சு வச்ச அந்த மாவோட நாம இப்ப பால் இல்லைன்னா தண்ணீர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து விட்டு விரல் நுனியிலேயே வந்து மெதுவா நம்ம பிசைய போறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பிசைஞ்சீங்க அப்படின்னா குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும். சோ சாஃப்டா பிசைங்க, கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து பிசைஞ்சிட்டாலே போதும், கைகள்லாம் ஒட்டாம வரும். பால் வந்து ஆப்ஷனல் தான், பால் இல்லைனா நீங்க தண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இதனால உங்க இஷ்டம் தான். பால் சேர்த்தா கொஞ்சம் கூடுதலா ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். ஹார்டா போட்டாலும் என்னன்னா விரிசல் வரும், ரொம்ப சாஃப்டா நம்ம போட்டாலும் சர்க்கரை பாகுல கரைஞ்சு போயிடும். சோ ரொம்ப டஃப் எடுக்காம பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவு வந்து நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா லைட்டா வந்து தொட்டு பார்த்தாலே போதும், நம்ம விரல்லாம் வந்து பதிகிற மாதிரி அந்த பதத்துக்கு வந்துடும். சோ இப்போ இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. அதுல வந்து ஊற்றி விட்டுட்டு அப்படி வந்து ஒரு பெச பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் கையில வந்து ஒட்டாம வரும் அந்த பால்ஸ் மாதிரி நம்ம ஊட்டும் போது. இப்போ மாவு ரெடி ஆயிட்டு, அண்ட் நவ் நம்ம கையில கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன பந்துகளா உருட்டி வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி மிதமான சூட்டுல கடாயில எண்ணெயை ஊத்தி நாம உருட்டி வச்ச வெடிப்பே இல்லாத அந்த மாவு இருக்கு இல்லையா குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டு பொன்னிறமா ரெண்டு சைடும் வந்து பொறிச்சு எடுத்து சூட்டோடையே நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாகுல பொறிச்ச உருண்டைகளை போட்டுட்டு ஸ்பூன் வச்சு நீங்க கலந்து விட்டுட்டு 1 hour அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. ஆஃப்டர் 1 hour கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா வெடிப்பே இல்லாத, விரிசலே இல்லாத, பாக்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் ஏத்த மாதிரியான செம்மையான யம்மியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படிங்கறதையும், அண்ட் மறக்காம இத வர தீபாவளிக்கு நீங்க எல்லா வீட்லயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு தீபாவளி பலகாரம் ஸ்பெஷலோட நான் உங்களை சந்திக்கிறேன்.